வினைக்கு முதல்ல பரிமாறுங்க. பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குதே. எனக்கும் ஒரு தட்டு வைங்க, எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குதா. நீ மித்ரா என்ன திரு திருன்னு பாத்துட்டு இருக்க? ஓ, நான் உட்காரத்துக்கு சேர் இல்லையா? என்ன நீ ஆமான்னு தலையாட்டுற? நான் கேட்டா இந்த தம்பியை எழுப்பி விட்டுட்டு எனக்கு இல்ல நீ சாப்பாடு போடணும். விவரம் தெரிஞ்ச புள்ள. சரி, எதுக்கு அவசரம்? இத பாருப்பா, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிடலாம்ல. பாட்டி நீங்க உட்காருங்க, நான் அப்புறமா சாப்பிட. என்னம்மா நீ எதுக்கு எந்திரிக்கிற? தம்பி என்ன, நம்ம வீட்டுல டிரைவர் வேலை தானே பாக்குது? இவருக்கு எதுக்கு உறவும் ஒரு அளவுக்கு உட்கார வச்சு விருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? வினய் நீங்க உட்காருங்க. மித்ரா இன்னொரு சேர் கொண்டு வந்து போடுங்க, அத்தை உட்காந்து சாப்பிட்டோம். சார் பரவாயில்ல, நான் வெளில வெயிட் பண்றேன். மேடம் சாப்பிட்டு சார். இல்லை வினய், சாப்பிட உட்காந்ததுக்கு அப்புறமா எழுந்து போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க உட்காருங்க. இல்ல சார். என்ன மாப்பிள்ள நீங்க, இந்த தம்பியை நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்லுது, நீங்க போய் அவரை கட்டாயப்படுத்தி சாப்பிடு சாப்பிடுங்கிறீங்க. அத்தை இல்ல பரவாயில்ல. தம்பி தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, இந்தாங்க புடிங்க. அந்த பக்கமா ஓரமா போய் உட்காந்து சாப்பிடுங்க. ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏம்மா சாப்பிட உட்காந்த பிள்ளை இப்படி எழுப்பி விட்டுட்டு என்ன ஆகு? என்ன நீ, நீங்களும் எல்லாரும் மாதிரி பேசுறீங்க. அந்த டிரைவர் என்னை விட உங்களுக்கு வசதியா போயிட்டானா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை நாகு. இந்த வீட்டில் சாப்பாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உள்ளவங்க வேலைக்காரங்கன்னு வித்தியாசமே பார்க்கறதில்ல. அண்ணி அதெல்லாம் தப்பு. பேதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நாம் ஒன்றும் இங்கே அன்ன சத்திரம் நடத்தலை. இது வீடு, இங்கே யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். இல்லனா எல்லாரும் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன மித்ரா, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, எனக்கு பசிக்குது. தட்டு எடுத்து வச்சு பிரியாணி வையி. சாப்பிடுங்க எல்லாரும். நல்லா இருக்கு பிரியாணி, இன்னும் கொஞ்சம் வெயி மாப்பிளைக்கு. சாப்பிடுங்க மாப்பிள்ளை. சரி எனக்கு வெயிமா, ரொம்ப பசிக்குது.
குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரே. யாரோ நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சாப்பிடும் போது உங்களுக்கு புறம் ஏறுது. அட என்ன யாருங்க நினைக்க போறா? பசியில ஏதோ அவசர அவசரமா சாப்பிட்டேன், அதா புறம் ஏறிடுச்சு. இல்லங்க, உங்களை யாரோ ஒருத்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியுமே. கூடிய சீக்கிரம் நீங்களும் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்கார்ந்தவங்கள எழுப்பி இப்படி அனுப்பிட்டாங்களே, இவங்களுக்கெல்லாம் நாகரிகமே தெரியாதான்னு எங்க ஃபேமிலிய பத்தி நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. அந்த கிழவிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அவங்களும் எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் தான். நான் உங்க ஃபேமிலிய மட்டும் இல்லைங்க, அந்த அம்மாவையும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க தான் சூப்பர்மேன் ஆச்சே. ஆனா உங்களை போய் அந்த கிழவி வேலைக்காரன் பேசினதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. நீங்க அதை ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க டிரைவர் இல்ல, நீங்களும் எங்க வீட்டு கெஸ்ட் தான். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க என்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். பரவாயில்லைங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.